Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyidin Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala. Wa min ahli al-kitabi man in ta'manhu biqintarin yu'addihi ilayk. Wa minhum man in ta'manhu bidinarin la yu'addihi ilayk illa ma dumta alayhi qa'ima. ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين. سورة آل عمران دي 76 ஆயத்துகள். الله تعالى வேதக்காரருடைய தன்மையை பத்தி எல்லாம் சொல்கின்றான். அவங்க மோசடிக்காரர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், அவங்களுடைய மோசடியை விட்டும் மூமின்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கின்றான். அவங்க சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னு சொன்னா வமின்ஹும் வேதக்காரர்கள் சிலர், நீங்க அவங்களிடத்துல ஒரு கிண்டார், ஒரு பெரிய ஒரு குவியல் அளவு நீங்க அமானியத்தை வைத்தாலும் அதற்கு நிறைவேற்றுவார்கள். வமின்ஹும் மன் இன் தஅமனு பித்தீன் நாரின் லா யுஅதிஹி லைக இல்லா மா தும் தலஹி காயிமா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு தீனார கூட அமானிதமாக வைத்தாலும் அவங்க அதை தர மாட்டாங்க. அப்ப அவங்க எப்ப முதல் கூட்டத்தினர் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு குவியல் அளவு பொருளை வைத்தாலும் கூட அதை உங்களை திருப்படைச்சிருவாங்க. அப்ப அதற்கு குறைந்ததையும் சிறந்த முறை ஒப்படைப்பாங்க. அதே நேரத்துல இன்னும் சிலர் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு தீனார கூட நீங்க அமானிதமாக வைத்தாலும் அவங்க லேசில திருப்பி தர மாட்டாங்க, தரலன்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இல்லாம அதுவும் தலையும் காயமாண்டா, ரொம்ப வற்புறுத்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் நீங்க அவங்கள்ட்ட இருந்து எடுக்க வேண்டி வரும். இதே ஒரு தீனாருடைய விஷயத்துல இப்படி என்று சொன்னால், அதை விட கூடுதலாக அவங்கள்ட்ட அமானிதமாக வைத்தா இதைவிட மோசமானவங்க அவங்க மோசடி செய்வாங்க, ஏமாற்றுவாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, ஜாலிக பியன்ஹும் காலு லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல். அவங்க சொல்றாங்க, இவங்க அப்படியான ஹக்க மறுக்கிறதுக்கு காரணம், அடுத்தவங்களுடைய உரிமைகளை கூட நிறைவேற்றாம இருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, எது அவங்களுக்கு அந்த காரியத்தை மீது தூண்டுது என்று சொன்னா, அவங்க சொல்றாங்க, எங்களோட தீன்ல உம்மியீன்களுடைய பொருள்ல, உம்மியீன்கள் அதாவது அரபிகளுடைய பொருள்கள்ல மோசடி செய்யறதுனால அவங்க அது அநியாயமாக சாப்பிடுறதுல எங்களுக்கு எந்த குற்றம் இல்லை. மாறாக அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை ஹலாலாக்கி இருக்கிறான். இவங்க சொன்னா இவங்க எல்லாம் காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், இவங்களுடைய பொருள்கள் நாங்கள் விரும்பின மாதிரி சாப்பிடலாம் என்று சொல்றாங்க. அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான், இவங்க அல்லாஹ் மீது பொய் சொல்லுகின்றார்கள், இட்டு கட்டுகின்றார்கள். இவங்க பொய் சொல்ற விஷயத்தை அவங்களும் அறிந்திருக்கிறாங்க. அப்படி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லவும் இல்ல, அவங்களுடைய வேதங்கள்லயோ அல்லது அவங்களுடைய நபிமார்கள் மூலமாகவோ அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கல. அப்படியான ஒரு காரியத்தை அவங்க தாங்களாக இட்டு கட்டி இந்த வழிகேட்டான வழியில் அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க. மாறாக அல்லாஹு தாலா யாருடைய பண்ணமாக இருந்தாலும், யாருடைய பொருளாக இருந்தாலும், அதை உரிமை இல்லாமல் எடுக்கிறதை, அநியாயமாக சாப்பிடுவதை அல்லாஹு தாலா அவர்கள் மீது ஹராமாக்கி இருக்கின்றான். ஆனா இவங்க ஏமாற்றக்கூடிய சமுதாயம், இட்டு கட்டக்கூடிய சமுதாயமாக இருந்ததுனால அவங்க பொய்யான சட்டங்களை தன்னுடைய புறத்தில் அமைத்துக் கொண்டிருந்தாங்க. அபூ ஸஅஸா இப்னு யஸீத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாரு, எங்களுக்கு இந்த யுத்தத்திலிருந்து கனிமத்தாக யுத்தத்துடைய சந்தர்ப்பங்கள்ல அகலு திம்மா, யார் எங்களுக்கு திம்மி காஃபிர்களா இருக்கிறாங்களோ அவங்களிலிருந்து சில பொருள்களை கிடைக்கிது, ஆடுகள், இதே மாதிரி கோழிகள், நாங்கள் அதை பிடிக்கிறோம். இதை எப்படின்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உங்களோட கருத்து என்ன சம்பந்தமா? அவங்க சொன்னாங்க, லே சலைன பிதாலிக்க பாசுன், இதுல எங்களுக்கு எந்த குற்றம் இல்லைன்னு எங்களுக்கு விளங்குது என்று சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறோம். இப்ப அவங்க அஹ்லு திம்மா, திம்மி காஃபிர்கள்,
அவங்களுடைய ஆடுகள் இந்த மாதிரி கோழிகள் மேய்ஞ்சி கொண்டிருந்த அதை நாங்க பிரிச்சு சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாதா கமா கால் அஹ்லுல் கிதாப், நீங்க சொல்லக்கூடிய இந்த பேச்சு இருக்கிறதே இந்த கருத்து இது வேதக்காரர்கள் சொன்ன மாதிரி சொன்ன கருத்துக்கு ஒப்பாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, நிலை சாலை நஃபில் உம்மியின் சபீல், உம்மியின்களுடைய விஷயத்துல எங்களுக்கு எந்த ஒரு குற்றம் இல்லைன்னு சொன்னாங்களே, இத மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. இவங்க எப்ப ஜிஸ்யாவை முறையாக கொடுக்கின்றார்களோ அப்பெல்லாம் தஹில் இலக்கம் வாழும் இல்ல பி தீவி அம்புசிகம், அவங்களுடைய இதர பொருட்களை அவங்களுடைய உள்ளம் விரும்பி தராத வரைக்கும் உங்களுக்கு ஹலால் இல்லை என்று ஹதரத் அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. இதே மாதிரி சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, எப்ப வேதக்காரர்கள் லேஸ அலைனா ஃபில் மீன சபீல் என்று அவங்க சொன்னாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, கதப அதுல்லா அதா உல்லா, அல்லாஹ்வுடைய விரோதிகள் போய் சொல்றாங்க, அனைத்து காரியங்களும் என்னுடைய இந்த இரண்டு பாதங்களுக்கு கீழால போட்டு அமுக்கப்பட்டு விட்டது, இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் அமானிதத்தை தவிர, அமானிதம் என்று இந்த விஷயம் ஜாஹிலியாவுடைய காலத்திலும் பேணப்பட்டு வந்தது, அது உயர்ந்த குணம், இஸ்லாமும் அதை வலியுறுத்திருக்கின்றது. எனவே அது நல்லவங்களோ கெட்டவங்களோ முஸ்லிம்களோ காஃபிர்களோ யார் அமானுதத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், பலா மன் அவுஃபா பி அஹதிஹி வத்தகா, யாரு அல்லாஹோடு செய்த உடன்படிக்கைகளை அல்லது வே மற்றவங்களோடு செய்த உடன்படிக்கைகளை யார் பூர்த்தியாக நிறைவு செய்கின்றார்களோ, வத்தக்கா மேல் அல்லாஹை பயந்து வாழ்கின்றார்களோ, இது வேதக்காரர்கள் இருந்து யார் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ, அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தலா ஹராமான காரியம் மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் விரும்புகிறான். இவங்க அல்லாஹை பயந்து தக்வாவை தேர்ந்தெடுத்து ஷரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்தை பின்பற்றுவார்கள் என்றால், அல்லாஹ் வழிபடுவார்கள் என்று சொன்னால், இவங்கள் முத்தகீன்கள், இவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். அல்லாஹு தாலா வேதக்காரர்களை பத்தி சொல்றேன், வேதக்காரர்கள் பத்தி சொல்லிட்டு, பலாமன் அவுஃபா பியஹதிஹி, எந்த வேதக்காரர்கள் அவங்க அல்லாஹோட செய்த உடன்படிக்கை, இதே மாதிரி மக்களோட செய்த உடன்படிக்கைகள் அமானிதங்களை பூர்த்தியாக நிறைவேற்றாங்களோ, வத்தகா இந்த விஷயத்தில் அல்லாஹை பயந்து ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹ்க்கு வழிபடுகின்றார்களோ, இவர்களை அல்லாஹு தஆலா ஃபைன் அல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இவங்க தக்வாதார்கள், இவங்களெல்லாம் நேசிக்கின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பியஹ்தில்லாஹி வஅய்மானிஹிம் ஸமனன் கலீலா, நிச்சயமாக யார் இந்த உலக பொருள்களுக்காக வேண்டி, கொஞ்சம் பொருள்களுக்காக வேண்டி அல்லாஹோட செய்த உடன்படிக்கைகள், அல்லாஹுக்கு செய்த சத்தியங்களை வாங்குகின்றார்களோ, அப்படின்னு இதை வித்துட்டு கொஞ்சம் உலக பொருள்களை அடைந்து கொள்கிறார்களோ, உலகத்துடைய பொருள்களுக்காக வேண்டி, காசு பணத்துக்காக வேண்டி, பட்டம் பதவிக்காக வேண்டி யார் அல்லாஹோட செய்த உடன்படிக்கைகளையும் சத்தியங்களையும் வித்து விடுகின்றார்களோ, உலாய்கலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. இவங்க அல்லாஹோட செய்த உடன்படிக்கைகளை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதாகவும், அவங்களுடைய தன்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாகவும், அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்த முடியல அவங்களுடைய வேதங்களை சொல்லி இருந்தான். இந்த விஷயத்துல அவங்க அதை மீறினாங்க, இதே மாதிரி பொய்யான சத்தியங்கள் செஞ்சாங்க. இந்த பொய் சத்தியங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி ரசூல்லாவை பத்தி உள்ள விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உடன்படிக்கையை மீறுவது மூலமாக அவங்க என்ன அடைகிறாங்கன்னா, கொஞ்சம் உலக காசு பணத்தை தான், இந்த உலக வாழ்க்கையில் அழிஞ்சு போகக்கூடிய இன்பத்துக்காக வேண்டி அவங்க மறுமையே விற்கிறாங்க. இவர்களுக்கு உலாய்க்கலா ஹலாக்கலகும் ஃபில் ஆஹிரா, இந்த மக்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது, அவளுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு பங்கும் இல்லை. வலா யுக்கல்லி முஹமுல்லா, அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், வலயம் துருலையும் எமல் கியாமா, கியாமத்திர நாளில அவர்களின் பக்கம் அல்லாஹ் முகம் திருப்பியும் பார்க்க மாட்டான். அதாவது ரஹ்மத்துடைய பார்வை, இரக்கத்துடைய பார்வை எல்லாம் பார்க்க மாட்டான், மிருதுவான அன்பான பேச்சுக்களை கொண்டு பேச மாட்டான். மாறாக அல்லாஹு தாலா கோபத்தோட எல்லாம் பார்ப்பான், பயங்கரமான வேதனையோடு தான் அவனோட வார்த்தைகளும் கடினமானதாக இருக்கும், பேச்சும் அப்படித்தான் இருக்கும்.
வலாயுசக்கீஹிம், இதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களை அவனுடைய அசுத்தங்களை விட்டும் பாவங்களை விட்டும் அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். மாறாக அல்லாஹு தஆலா அவர்களை நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு சென்று வீசும்படி அல்லாஹு தஆலா சொல்லுவான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனைகள் தான் தயாராக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஹதீஸ் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ஒரு ரிவாயத்தில் இருந்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஸலாஸத்துன் லா யுக்கல்லிமுஹும் அல்லாஹு வலா யன்ஸுரு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம், மூன்று பேர் அவர்களோடு அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அப்படின்னா அன்பாக பேச மாட்டான். வலா யன்ஸுரு இலைஹிம் யௌமல் கியாமா, அவர்களின் பக்கம் ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். அவர்களை பாவங்களை விட்டும் அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், மன்ஹும் ஹசிரு வஹாபு, அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, கைசேதம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க யாருன்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை இதே வார்த்தையில திருப்பி சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, அல் முஸ்பில், தன்னுடைய கரண்டை காலை கீழே ஆடை அணியக்கூடியவர்கள், ஆண்கள் கரண்டை காலை கீழே அணிந்தால் அது எதுவாக இருந்தாலும், ஜிப்பாவாக இருக்கலாம், சாரமாக இருக்கலாம், இல்லை பெயிண்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. வல் முன்ஃபிக் ஸலாத்தஹு பில் ஹில்ஃப் இல் காதிப், பொய் சத்தியமன்னி தன்னுடைய பொருள்களை வியாபாரம் செய்கிறவன், பொய் சத்தியம் செஞ்சு வைக்கிறான். வல் மன்னான், செய்த உபகாரங்களை பற்றி மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடியவன், இவனுக்கும் இந்த மாதிரி தண்டனை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, அதி இப்னு உமைர் அல் கிந்தி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு கிந்தா பனு கிந்தாவை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இம்ராவுல் கைஸ் இப்னு ஆமீர், அவர் ஹதரமௌத்தை சேர்ந்த ஒரு மனிதர். மனிதரோட அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு, வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை வந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு காணியுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரமி அவருக்கு ஆதாரத்தை கொண்டு வரும்படி, இதுவங்கள்ட்ட தான் காணி என்பதற்கு ஆதாரம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரம் ஒன்றும் இருக்கல, எந்த ப்ரூஃபும் இருக்கல, எந்த டாக்குமெண்ட்ஸோ அல்லது பேப்பரோ அல்லது சாட்சியோ எதுவும் இருக்கல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராவுல் கைஸுக்கு சத்தியம் பண்ண சொன்னாங்க, இது என்னுடைய தான் என்று நீங்கள் சத்தியம் பண்ணுங்கண்டு. அவர் சத்தியம் பண்ணினாரு, சத்தியம் அனுபவி சொன்னாங்க, சத்தியம் அனுப்ப அவருக்கு ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுத்தாங்க. ஹதரமே சொன்னாரு, நீங்க அவருக்கு சத்தியம் பண்ணும்படி சொன்னீங்க யா ரசூலுல்லாஹ், அவர் என்னுடைய காபாவுடைய ரபியுமே சத்தியமாக அவர் என்னுடைய பூமியே காணியம் எடுத்துட்டு போயிட்டாரு, போய் சத்தியம் பண்ணிண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃபலா யமீனின் கதிபத்தின், யாரு போய் சத்தியம் பண்ணி லியக்தா பிஹா மாலஹதின், ஒருவருடைய பொருள் உண்ட ஒரு காணியோ அல்லது வேற ஒரு பொருளோ எதையோ சத்தோண்ட பொய் சத்தியம் பண்ணி அபஹரிப்பார் என்று சொன்னால், லக்கி அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல வஹு அலைஹி கோபான், அவன் அல்லாஹுவை சந்திப்பான், அல்லாஹ் அவன் மீது பயங்கர கோபம் அடைந்தவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஒதுக்கி காட்டினாங்க. இன்னல்லதி நஷ்தரூ நபி அஹதில்லாஹி வஇமானிஹிம் ஸமனன் கலீலா, யாரு தங்களுடைய உடம்படிக்கைகள் மூலமாக பொய் சத்தியங்கள் மூலமாக கொஞ்ச பணத்துக்காக வேண்டி இதைகளை விற்று விடுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பயங்கரமான வேதனை இருக்கு, அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப இம்ராவுல் கைஸ் சொன்னாரு, மாதா லிமன் தரக்காக யார சொல்லலா அப்படின்னு சொன்னா, யார் அதை விட்டு கொடுக்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் திருப்பி கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துல காணி பூமி கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், ஃபஷத் அன்னிக்கு அது தரக்துஹா லஹு குல்லஹா, அந்த காணி ஃபுல்லான அவருக்கே விட்டு கொடுக்கிறார் சொல்லலா, நீங்க சாட்சியாக இருந்து கொள்ளுங்க என்று அவர் சொன்னாரு. இது முஸ்னத் அஹமத் நசை போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் ஹதரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு முஸ்லீமருடைய பொருளை எந்த உரிமையும் இல்லாமல்
தன்னுடைய பங்கில் எடுத்துக் கொள்கிறாரோ, அது சத்தியம் பண்ணியோ அல்லது கேஸ் போட்டோ அல்லது தவறான சாட்சியங்களை டாக்குமெண்ட்ஸ்களை தயாரிச்சு அவர் எடுத்துக் கொள்வார் என்று சொன்னால், முஸ்லிமின் பிகைரி ஹக்கின், எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு முஸ்லீமுடைய பொருளை எவர் எடுத்துக் கொள்வாரோ, அவன் அல்லாஹை சந்திப்பான், அல்லாஹ் அவன் மீது பயங்கர கோபம் அடைந்த நிலைமையில என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம், அஷ்ரஸ் இப்னு கைஸ் என்பவர் வந்தாரு, வந்து சொன்னாரு, அபு அப்து ரஹ்மான் அப்படின்னா அப்துல்லான் மசூத் உங்களுக்கு என்ன ஹதீஸ் அறிவிக்கிறார் அறிவிச்சார் என்று கேட்டார். அப்ப இந்த ஹதீஸ் சொன்னாங்க. அப்ப அவர் சொன்ன அஷ்ரஸ் இப்னு கைஸ் என்பவர் சொன்னார், இந்த ஹதீஸ் என் சம்பந்தமாகத்தான் சொல்லப்பட்டுச்சு, நான் என்னுடைய சாச்சாவுடைய மகனுடைய விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களிடத்துல ஒரு வழக்காரின் ஒரு கிணறு சம்பந்தமாக, அந்த கிணறு அவருடைய கையில் அவருடைய ஒரு பகுதியில் இருந்துச்சு, அதை அவரு எனக்கு உள்ள உரிமை அவர் அதை மறுத்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய ஆதாரம் அது உன்னுடைய ஆதாரம் என்று சொன்னா அதுக்கு நீ இந்த கிணறு உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வா, அப்படி இல்லாட்டி அவர் சத்தியம் பண்ணுவார் என்று சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் சொல்லல எனக்கு இதுல எந்த ஆதாரம் உண்டும் எனக்கு இல்லை, நீங்க அவருக்கு சத்தியம் பண்ண உரிமையை கொடுத்து அவர் போய் சத்தியம் பண்ணி என்னுடைய கிணத்தை எடுத்துக் கொள்வார் என்று சொன்னாரு. ஏன்னா என்னோட வாதிட வந்து என்னுடைய பிரதிவாதி அவர் ஒரு மோசமானவர் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க, யார் ஒருவருடைய பொருளை இந்த உரிமையும் இல்லாமல் தன்னுடைய பங்கில் எடுத்துக் கொள்வாரோ போய் சத்தியம் பண்ணி அல்ல வேற அமைப்புல அவர் அல்லாஹை கோபம் அல்லாஹ் அவர் மீது கோபங்கள் நிலைமையில அல்லாஹை சந்திப்பான் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஒதுக்கி காட்டினாங்க. இன்னல்லதீ நஷ்தரூ நபியஹதில்லாஹி வைமானிஹிம் சமனன் கலீல, கடைசி வரைக்கும் அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி காட்டினாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்து முஸ்னத் அஹ்மதுல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி தஆலா அல்லாஹுக்கு சில அடியார்கள் இருக்கிறாங்க, சில மக்கள் அவங்களோட அல்லாஹத்தின கியாமத்தினால பேச மாட்டான், அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், இதெல்லாம் இரக்கமாக அன்பாக ரஹ்மத்தோட அல்லாஹ் அவங்களோட பேசவோ பார்க்கவும் மாட்டான். அப்ப நாங்க கேட்டோம், யார் ரசூல் அவங்க யாரு சொன்னாங்க, முத்தபர்ரியும் மின் வாலிதைஹி ராகிபுன் அன்ஹுமா, தன்னுடைய பெற்றோர்களை விட்டு நீங்கி கொண்டவன், அவங்களை வெறுத்து வாழக்கூடியவன், தாய் தந்தையர் விட்டு நீங்கி கொண்டு அவர்களை பணிவிட செய்யாமல் அவர்களை வெறுத்து கோபத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள், இது மாதிரி முத்தபர்ரியும் மின் வாலிதைஹி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். இதுல ரெண்டு அர்த்தம் சொல்லல, ஒன்று பெற்றோர்களை மறுக்கிறது, இவங்க என்ன உம்மா அப்பா இல்லைன்னு சொல்றது, அல்லது தன்னுடைய பிள்ளையை மறுக்கிறது என்னுடைய பிள்ளை என்று சொல்றது, அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை நிறைவேற்றாம இருக்கிறது. மூன்றாவது, வரஜுன் அண்ணாம் அலைஹி கௌமுன் ஃபகஃபர பின்யமத்தஹும் வதபர்ரஅ மின்ஹும், ஒரு மனிதருக்கு ஒரு சமுதாயத்தினர் உபஹாரம் செஞ்சாங்க, அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு உபஹாரம் செஞ்சாங்க, அவன் அந்த உபஹாரங்களை மறுத்து அவர்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவான் என்று சொன்னால், இவனும் அந்த மூணாவது மனிதன் இவனோட அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவருக்கு உபஹாரம் செய்ய அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அப்துல்லா நபி அவுஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் பஜார்ல ஒரு பொருளை வித்து கொண்டிருந்தாரு, வச்சு கொண்டு சத்தியம் பண்ணி அவர் சொன்னாரு, லக்கதோச்சிய பிஹா மாலம் யுதிஹி லியுக்கி ஹஃபியா ரஜுலன் மினல் முஸ்லிமீன், இதுல எனக்கு அந்த பொருளை பத்தி அதனுடைய தன்மைகளை பத்தி அவரு விவரிச்சு அதை வர்ணிச்சு அலங்கரித்து சொல்லிக் கொண்டிருந்தார், எதுக்குன்னா முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி. இவர் சம்பந்தமாக இந்த ஆயத்தை இறங்கிச்சதை இன்னல்லதீன இஷ்தரூ நபியஹதில்லாஹி வ ஐமானிஹி ஸமனன் கலீலா, இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஆயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூன்று பேர் அவர் அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று சொல்லிட்டு மூன்று பேரை சொன்னாங்க. அதில் ஒருத்தர் ரஜுலுன் மன அபின சபீலி ஃபதுலமா இனிந்தஹு, ஒரு பிரயாணி அவருக்கு தண்ணி தேவைப்படுது, இன்னத்தட்ட தண்ணி கேட்கிறார், அவர்கிட்ட மேல்மீச்சமான தண்ணி இருக்குது, இவர் அந்த தண்ணியை கொடுக்காம தடுத்து கொண்டார் என்று சொன்னால் இவரின் பக்கம்ல அவரை பார்க்க மாட்டான், அவரோட பேசவும் மாட்டான். இன்னொரு மனிதர் ஒரு பொருளை பொய் சத்தியம் பண்ணி அசருக்கு பிறகு வியாபாரம் செஞ்சான். இன்னொரு மனிதர் இமாமோட பைய செஞ்சாரு, அந்த இமாமோட பைய செஞ்சுட்டு இப்ப அவரு இவர் கேட்கக்கூடிய ஒன்று கொடுத்தா அந்த பையத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு, இவர் கேட்டதை அவர் கொடுக்கலன்னு சொன்னால்
அவருடைய உடன்படிக்கையை மீறுவார், பையத்து முறிச்சிடுவான். இப்படியான அவன் மீது அல்லாஹு தாலா கோபம் அடைகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயத்தை ஒதுக்காட்டி சொன்னார்கள். சொல்லுகிறான், அவங்கள சிலர் இருக்கிறாங்க, அவங்க குரான் அவங்களுடைய வேதங்கள்ல அல்லது குரானுடைய ஆயத்துக்கள்ல மாத்தி மாத்தி ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய கலாம அதனுடைய கருத்துக்கு மாற்றமாக வார்த்தைகளை மாத்தி ஓதுவாங்க. எதுக்குன்னு சொன்னா, இது அல்லாஹுடைய வேதம் என்று மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, சந்தேகத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. அது அல்லாஹ் பக்கம் அவங்க இணைக்கிறாங்க, ஆனா உண்மையில அதை பொய்யான வார்த்தைகள், அது அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்ல. அவங்களுக்கே தெரியும் இது நாங்க சொல்றது பொய் என்றும், நாங்க இட்டுக்கட்டு என்று சொல்கிறோம் என்று அவங்க தெரிஞ்சு கொண்டே வேணும் என்று சொல்றாங்க. அவங்க அப்படி பொய்யாக சொல்லிட்டு இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து என்று சொல்றாங்க. அது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்ல, பொய்யான வார்த்தைகள். அவங்க அறிந்து கொண்டே அல்லாஹ் மீது இட்டு கட்டுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வளைச்சி வார்த்தைகளை மாத்தி ஓதுறாங்க, அது அல்லாஹ் பக்கம் இணைக்கிறாங்க, உண்மையில அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இல்ல. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா கான லிபஷரின் அய்யுத்தியஹுல்லாஹு அல்கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா அவருக்கு வேதத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, நுபுவத்தையும் கொடுத்து அவர் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மனித சமுதாயத்திட்டு போய் அல்லாஹை பத்தி அறிமுகப்படுத்துங்க, அல்லாஹ வணங்கும்படி சொல்லுங்க, அல்லாஹ் பக்கம் மக்கள் அலைங்கன்னு எல்லாம் சொல்லுகிறான். ஆனா அவரு போய் என்ன சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, கூனு இபாதல்லி மின் தூனில்லா, நீங்க அல்லாஹ விட்டு போட்டு என்ன வணங்குங்க, என்னுடைய அடியார்களாக மாறுங்க என்று சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. மாறாக அவர் சொல்லுவாரு, வலாக்கின் கூனு ரப்பானியின், நீங்க இறை அடியார்களாக மாறுங்க, அல்லாஹ் ரப்புடையவர்களாக, ரப்பை வணங்கக்கூடியவர்களாக மாறுங்க. விமா குந்துன் நிமுன் அல் கிதாப், நீங்க வேதங்களை கற்றுக் கொடுக்கின்றீர்கள், அதை அறிந்திருக்கிறீர்கள், நீங்க அதை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆனா நீங்க இப்படி ஆகுங்க சொல்லணும். இப்ப நான் பாசதி எல்லாத்தையும் சொல்லாங்க, அபு ராஃபியன் குரதி என்பவர் சொன்னாரு, யஹூதி நஸ்ரானிகளை சேர்ந்த அறிவாளிகள் நஜ்ரானை சேர்ந்த நஸ்ரானிகள் யஹூதிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. அறிவாளிகள் எல்லாம் ரசூலாற்று வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாவத் கொடுத்தாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க. இப்ப அந்த நேரத்துல அவங்க சொன்னாங்க, ஏ முஹம்மத், என்ன நீங்க நஸ்ரானிகள் ஈசா இப்னு மரியாம வணங்கின மாதிரி நாங்க உங்களை வணங்குறது நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நஜ்ரான சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு, அவங்களுக்கு பேர் ரயீஸ், ரயீஸ் அவருடைய பேர், அவர் சொன்னாரு, நீங்க அதையா முகமது விரும்புறீங்க, எதன் பக்கமா நீங்க அழைக்கிறீங்கல்ல, உங்களை வணங்கும்படியா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நாங்க அல்லாஹை விட்டு போட்டு வேற யாரை வணங்குறதா, இதையிட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுனா முரபி இபாதத்தை கயிறில்லா, அல்லது அல்லாஹுடைய இபாதத்தை விட்டு போட்டு வேறொருவருடைய இபாதத்தை வணங்கும் இபாதத்தை செய்யும்படி, வேறொருத்தரை வணங்கும்படி ஏவுவதற்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மா பிதாலிக்க பாசனி வலா பிதாலிக்க அமரணி, அல்லாஹ் இதை கொண்டு என்ன அனுப்பவும் இல்லை, இதை பத்தி இதை கொண்டு எனக்கு ஏவும் இல்லை. இது மாதிரி வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ்வுக்கு கிதாப ஞானத்தை நுபுவத்தை கொடுத்தது பிறகு நீங்க என்ன வணங்குங்க என்று சொல்றதற்கு எந்த ஒரு நபியும் இல்லை. இரண்டாயிரத்துக்கள் முஸ்லிமும் வரையும் அடுத்த ஆயிரத்து வரையும் தொடர்ந்து இறங்கிச்சது. அதனால எந்த ஒரு நபியும் அவருக்கு அல்லாஹு தாலா கிதாபையும் ஞானத்தையும் இதே மாதிரி நுபுவத்தையும் கொடுத்தார்னா அவர் என்ன வணங்குன்னு சொல்ல மாட்டாரு, அல்லாஹோட சேத்தனை வணங்குன்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக அது எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் அது பொருத்தமான காரியம் அல்ல. அது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுக்கு கூட தகுதியற்றது. எப்ப ஒரு நபி அல்லாஹுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு இப்படி சொல்ல இல்லாட்டி மனிதர்கள் எப்படி அதை விட கீழுள்ளவங்க எப்படி சொல்ல முடியும். அதனாலதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எந்த ஒரு முஃமினுக்கும் மக்களுக்கு தன்னை வணங்கும்படி சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாரு.
ஏனென்று சொன்னா மக்களே சிலர சிலர் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க வேதக்காரர்கள், அவங்க சிலர் சிலர வணங்குறாங்க. அவங்களுடைய துறவிகளை, அவங்களுடைய ஞானிகளை, அவங்களுடைய அறிவாளிகளை, ஆலிம்களை அவங்க வணங்குறாங்க. அதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ். இவங்க அவங்களுடைய துறவிகளையும் அவங்களுடைய மார்க்க அறிஞர்களையும் அல்லாஹு விட்டு போட்டு ரப்பாக எடுத்துக்கொள்றாங்க. அதீப்னு ஹாத்தம் ரஹ்மத்துல் அலைஹி அவங்களோட ரிவாயத் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் மஅபதுஹும், அவர் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து வந்தவர். அதனால அவர் சொன்னார், அவங்க அப்படி அவங்கள வணங்கலையே என்ன சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா, அவங்க வணங்குறாங்க தான். எப்படி வணங்குறாங்கன்னா, இன்னஹும் அஹல்லுல்லாஹுல் ஹராம வ ஹர்ரம அலைஹுல் ஹலால் ஃபத்தபூஹும் ஃபதாலிக இபாதத்துஹும் இய்யாஹும். அவங்க சொல்றாங்க, அவங்க சில விஷயங்களை ஹலால ஹராமாக்குறாங்க, ஹராம ஹலாலாக்குறாங்க. இதை பார்த்து அவங்கள இந்த மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, பின்பற்றாங்க. எனவே இதுதான் அவர்களை வணங்குறது என்ற அர்த்தம், என்ற அர்த்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த அஹ்பார் ருஹ்பான், அவங்களுடைய வழிகட்டவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஆலிம்களும் ஞானிகளும் துறவிகளும் வழிகட்டவர்கள், அவங்க இந்த பழிப்புக்குரிய கூட்டத்தில் சேர்றாங்க. அதுக்கு மாற்றமாக உலமாக்கள், ஆலிம்கள், ஆமிலீன்கள் ஷரியத்தை பின்பற்றக்கூடியவங்க அது இதில் சேர மாட்டாங்க. மாறாக ஷரியத்துக்கு முரணாக நடந்த கூட்டத்துக்கு தான் அல்லாஹுத்தில் இந்த கருத்தை சொல்கின்றான். ரசூல்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய படைப்பினருக்கு மத்தியில் தூதுவர்களாக வந்தவர்கள். அவங்க ரிசாலத்தை சுமந்து வந்து அதை பூர்த்தியான முறையில தன்னுடைய அமானத்தை மக்களுக்கு ஒப்படைத்தார்கள், மக்களுக்கு நலவனானார்கள், ஹக்கை ஹக்கான வழியில மக்களை வழி நடத்தினார்கள். அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, வலாக்கின் ரப்பானி நபிமா குன்தும் துஅல்லிமூன் அல்கிதாப வபிமா குன்தும் தத்ருசூன். அந்த ரசூல்மார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ரப்பானியின்களாக, ஞானவான்களாக, ஆலிம்களாக, சகிப்பு தன்மையுள்ளவர்களாக, மார்க்க அறிஞர்களாக, இதெல்லாம் ரப்பானியன்களுக்கு சொல்லப்பட்டது. அகல இபாதத்து வணக்கசாலிகளாக, தக்குவாதாரிகளாக மாறுங்க என்று சொல்லுவாங்க. எனவே பிமா குன்தும் துஅல்லிமூன் கிதாப பிமா குன்தும் தத்ருசூன், நீங்க அதை படிச்சு குர்ஆனை மக்களுக்கு வேதங்களை படிச்சும் கொடுக்கறீங்க, படிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படியான மக்களாக நீங்க மாறுங்க. அதனாலதான் வஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதிட்டு சொல்றாங்க, குர்ஆனை படித்த ஒவ்வொருவரும் அவர் அதை விளங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தாளமும் தஃஹமும் என்ற அர்த்தத்துல சொல்றாங்க, நீங்க அதை விளங்கக்கூடியவராக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கவும் வேண்டும். அது மட்டுமல்ல, வலாய முரக்கும் அந்த தத்தகிதுல் மலாய்க்கத்துவன் நபி ஈனா அருபாபா, அந்த நபி அல்லது அந்த தூதர்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கும்படி ஏவ மாட்டாங்க. அது மலக்குமார்களையோ இல்லை நபிமார்களையோ நீங்க உங்களுடைய வணக்க வணங்குறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயா முறுக்கும் பில் குஃப்ரி பாதி தான் முஸ்லிமூன், என்ன நீங்க முஸ்லீம்களாக அல்லாஹ் வழிபடக்கூடியவங்களாக ஆனதுக்கு பிறகு அவர் எப்படி உங்களை அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களின் பக்கம் வணங்குவதற்கு அழைப்பார்கள்? எனவே யார் கைருல்லாவுடைய பாதத்தின் பக்கம், அல்லாஹ் அல்லாத வேற படைப்பினங்களின் பக்கம் அழைக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக குஃப்ரின் பக்கம் அழைக்கின்றார்கள். நபிமார்கள் ஒரு நாளும் குஃப்ரின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். அல்லாஹுவை வணங்குவதன் பக்கம், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்பதன் பக்கம் தான் அழைக்கக்கூடிய மக்கள். அதனால அவங்களை அப்படி யாருமே இறை மறுப்பின் பக்கம் அழைக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. அல்லாஹு தஆலா பல இடங்கள் எல்லாம் சொல்றான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லானா ஃபஅபுதூன். ஒவ்வொரு சமுதாயத்தின் பக்கம் உங்களுக்கு அனுப்பின நபிமார்கள் எல்லாரும், நபியே அவனுக்கு என்ன நாங்க வகையை கொடுத்தோம்டா, அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை, அல்லாஹுவே வணங்குங்கள் தான் சொன்னாங்க. இதே மாதிரி வஸ்ஸல்மன் அர்ஸல்னா மின் கப்லிக ருசுலினா அஜ்அல்னா மின் துனி ரஹ்மானி ஆலிஹத்தை யுஅபதூன், என்ன நபியே உங்களுக்கு முன்னாடி அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, என்ன அவர்களுக்கு நாங்க ரஹ்மானை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்கும்படியே நாங்க சொன்னோம், அப்படி யாருக்கு நாங்க ஆக்கல. அதனால நிறைய ஆயத்துக்கள் அல்லாஹத்தில் இதை நிரூபித்திருக்கிறான். எனவே நாங்களும் அந்த அல்லாஹுவையே வணங்கி அவனுக்கு வழிபட்டு அவனுடைய நல்லடியார்களாக, உண்மையான அவனுடைய தக்குவாதாரிகளாக, அவனை அஞ்சு வாழக்கூடிய மக்களாக, அவனுடைய தீனை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக ஆக்கருவானாக. சுஹானல்லாஹு பிஹம்திஹி சுஹானக அல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.